வணக்கம். என்எஸ்பி தமிழ் கம்ப்யூட்டர் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம ஆர்டினோ கீபேர்டு யூஸ் ஆண்டினோ போர்டு யூஸ் பண்ணி கீபேர்டு செக்யூரிட்டி லாக் வச்ச டோர் லாக் சிஸ்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த 4x4 இந்த கீபேர்டு, 16x2 எல்சிடி கீபேர்டு தேவை, டிஸ்பிளே தேவை, ஒரு 10K கண்ட்ரோலர் தேவைப்படுது. அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோ போர்டு தேவை, ஒரு சர்வோ மோட்டர் தேவைப்படுது, அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் கேபிள், அப்புறம் பிரைட் போர்டு, எல்இடி லைட். எல்இடி வந்து க்ரீனும் ரெட்டும். நீங்கள் 220 ஓம்ஸ் ரெசிஸ்டரும் போடலாம், இல்லை 1K ரெசிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரிங் டிஸ்கிரிப்ஷன்லாம் வீடியோவில் அப்புறம் தர்றேன், வீடியோவுக்கு பின்னாடி பார்க்கலாம். இப்போ எப்படி இதோட ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பவர் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எவரடி பேட்டரியில், 9 வோல்ட் பேட்டரியிலேருந்தும் நீங்கள் பவர் தரலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் என்ற பாஸ் ஒன்று இதுவும் தரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏஎஸ்பி கேபிள் வழியாக, லேப்டாப் வழியாகவும் நீங்கள் சார்ஜ் தரலாம். பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக கிடைக்கும். போர்டு வந்து 12 வோல்ட் போர்டுங்கிறதுனால 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து பவர் கம்மி தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் எல்இடி எரிஞ்சிட்ருக்கு, டோர் லாக் பொசிஷனில் இருக்குது. பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா டோர் ஓப்பன் பொசிஷன் வரும், எல்இடி க்ரீனாக மாறிடும். பாஸ்வேர்டு தரப்போகிறேன் பாருங்கள். பாஸ்வேர்டு வந்து க்ரீன் எல்இடி எரிஞ்சிருச்சு, டோர் ஓப்பன் அவுட்புட் கிடைச்சிருச்சு, டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்க்ரீனில் ப்ராஜெக்ட் நேம் வந்துருச்சு, திருப்பியும் என்டர் பாஸ்வேர்ட் கேட்குது, டோர் ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் லாக் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா டோரும் க்ளோஸ் ஆகிடும், எல்இடி வந்து க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வந்துடும். பாருங்க, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்இடி வந்து க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் வெல்கம் என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்டாக செஞ்சு தரலாம். மறுபடியும் கூட ஒரு தடவை பாருங்க, 1, 2, 3, 4 டோர் ஓப்பன் அவுட்புட் கிடச்சிச்சு, டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்இடியும் க்ரீனாக எரியுது. பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் வந்து ஸ்டார்லேயும் ஆஸ்லேயும் பாஸ்வேர்ட் வச்சுருக்கேன், இந்த ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர்லாம் எதுவும் பாஸ்வேர்ட் வைக்கல. இப்போ ஆஸை ப்ரெஸ் பண்ணாலும் டோரு க்ளோஸ் ஆகிடும், டோர் லாக்குன்னு வந்துடும், வெல்கம் என்ற பாஸ்வேர்டு கேட்கும். இதுவே நீங்கள் வேற கே யூஸ் பண்ணாலும் வேலை செய்யாது. இப்போ ப்ரெஸ் பண்ணால டோர் லாக்குன்னு வரும், டோர் லாக்குன்னு வரும். இன்வெல் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் வேலை செய்யாது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, டோர் ஓப்பன் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். இதுக்கான கீ கோடு வந்து
கீபேர்டு, கீபேர்டு கமாண்ட்ஸ், அதாவது இந்த கீபேர்ட் இந்த நீங்கள் ஆண்ட்ராய்டு போர்டுக்கான ப்ரோக்ராம் கோடு வந்து நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே தர்றேன், எடுத்துக்கலாம். அதோடய ஒயரிங் டிஸ்கிரிப்ஷனையும் நான் வீடியோவில் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. என்னென்ன பொருள் வாங்கணுங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன், அந்த பொருளையும் வாங்கி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஈஸியாக செஞ்சு தரலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பாருங்கள் தெரியும். சர்வோ மோட்டர் தான் இந்த வேலை செய்யுது. தெரிஞ்சிருக்கோம் இது Arduino UNO R3 போர்டு. இப்போ இந்த ப்ராஜெக்டை யூடியூப்ல நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீபேட் இருக்கும், டோர் ஓப்பன் ஆகும், டிஸ்பிளே இருக்காது. டிஸ்பிளே இருக்கும், கீபேட் இருக்கும், டோர் சிஸ்டம் செஞ்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் செஞ்சுருந்தாலும் டோர் ஓப்பன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணி காட்டுவாங்க, டிஸ்பிளேயில் உங்களுக்கு அதுக்கான அவுட் புட் கிடைக்காது. அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோ பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் தமிழில் இந்த வீடியோ இதுலேயும் இருக்க மாதிரி தெரியல, எல்லாருமே வெவ்வேறு மொழியில் ஹிந்தியில் இங்கிலீஷில் உருதுல துருக்கிய மலேசியன் மொழியில் சைனீஸ் பாஷையில் எல்லாத்துலேயும் செஞ்சுருக்காங்க. தமிழில் அந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கேன். பார்த்து உங்களுக்கு தேவை இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவைன்னா செஞ்சுக்கோங்க. நீங்கள் 9 வோல்ட் பேட்டரியை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபுல் பவர் கிடைக்கும், ஆனால் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் குறைஞ்சி போயிடும். அதனால தான் நான் லேப்லேருந்து பவர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு நீங்கள் விஷுவல் காட்டுறதுக்கு லேப்பை யூஸ் பண்ணி கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா லேப்பில் கண்டினியூவாக 12 வோல்ட் கிடச்சிட்டே இருக்கும். அதனால தான் லேப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் நிச்சயம் தேவை. வீடியோ பார்த்துட்டு லைக், வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி.